வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து கொள்ளு பருப்பு சாம்பார். இது உடல் எடையை குறைக்க உதவும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொள்ளு பருப்பு அரைக்கப்பு, சால்டு உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக பாசிப்பருப்பு, அரைச்ச தேங்காய், மல்லித்தூள், கடுகு, வெந்தயம், ஜீரகம், நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பெருங்காயம், ரெண்டு பட்டை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அஞ்சு பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதால் ரெண்டு கப்பு தண்ணி, ரெண்டு சின்ன கேரட்டு கட் பண்ணி அலசினது ரெண்டு, பீன்ஸு 10. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல கொள்ளு பருப்பை பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். கொள்ளோடைய பாசிப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். கொள்ளு பாசிப்பருப்பை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி சாரில் மாற்றிக்கலாம். கொள்ளு பாசிப்பருப்பை ஒரு மிக்சி சாரில் மாற்றியாச்சு. இதை ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவு உடச்சி எடுத்தால் போதும். ரொம்ப பவுடராக ஆக்கிடக்கூடாது. இப்போ இதில் உள்ள தூசியெல்லாம் தட்டிட்டு எடுத்துடலாம். தூசியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சிடலாம். அந்த பருப்பை இதெல்லாம் ரெண்டு கப்பில் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க பாசி பருப்பும் கொள்ளும் போட்டு இதோட வேக வச்சிடலாம். நல்லா வேகட்டும். பாருங்கள், பருப்பு பொங்கி வர மாதிரி இருக்குது. பொங்குகிற டைமத்தில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா பருப்பு பொங்கி மேலே வராது. அதனால் கொஞ்சோண்டு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி எடுக்கலாம் தேவையில்லை. இதுலேயே நல்லா கிடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்படியே இதை கரண்டியால் நல்லா கிடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பருப்பை தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இது சூடானதை நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாத்திரம் சூடாகிடுச்சு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். அடுத்த தக்காளி தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது பட்டை மிளகாய் 2, கருவேப்பிலை
இந்தளவு பெருங்காயத்தூ மஞ்சள் பொடி அரை கண்டி மல்லித்தூள் கேரட் பீன்ஸ் இதோட சேர்த்துக்கறேன் காய் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம கடஞ்சி வச்சிருக்க அந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு போட்டுக்கறேன் இப்போ கொஞ்ச நேரம் கொதிச்சு வரட்டும் சாம்பார் நல்லா கொதிக்குது இது மாதிரி பூண்டு இடிச்சி சேர்த்துக்கலாம் இப்போ காயில நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம லாஸ்டா தேங்காய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கொள்ளு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிக்கிறேன் அவ்வளோதான் கொள்ளு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வெறுமனா கொள்ளு அவிச்சு சாப்பிட்றதுக்கு இதுமாரி கொள்ளு சாம்பார் அவிச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொள்ளு சாம்பார் வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ள பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்